ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அளித்த பேட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் LMES அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த நிருபர்கள் வந்து தமிழகத்தில் எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இப்போ இந்தியாவில் வந்து கொரோனாவுடைய தொற்று படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதால் பள்ளிகளை வந்து கொரோனா பாதிப்பு குறைந்த மாநிலங்கள் மாவட்டங்களில் படிப்படியாக பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்ட்டு ICMR-உடைய டைரக்டரும் சொல்லியிருக்காங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையோட டைரக்டரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிகள் திறக்கக்கூடிய சூழல் ஏற்படும் போது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தைரியத்துடன் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் போது மருத்துவர் நிபுணர் குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள் மற்றும் எதிர்க்கட்சியுடைய ஆலோசனைகள், ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க ஆளுங்கட்சி சொல்லிட்டாங்கன்னா அதை அப்போஸ் பண்ணுறது எதிர்க்கட்சி. கண்டிப்பாக எதிர்க்கட்சி என்னென்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ இதனுடைய அடிப்படையில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி ஃபைனல் கால் செய்யும் எடுக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளும் பல வீடியோ கூட தெளிவாக சொல்கிறோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரிப்போர்ட் இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறை அதிகாரியுடைய ரிப்போர்ட் இருந்தாலும், பெற்றோருடைய கருத்துக்கள் இருந்தாலும், ஃபைனல் கால் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து சிஎம் தான் ஃபைனல். ஓகேங்களா? தமிழக முதலமைச்சர் வந்து மாநிலத்திற்குடைய கொரோனா சூழ்நிலை கருத்தில் கொண்டு மாணவருடைய நலன் கருதி ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி ஒரு ஃபைனல் அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்துடைய லாக்டவுன்ஸ் என்னென்ன கூடுதல் தளவுகளை அளிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது July 28 அல்லது 29 நமக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்துடும். தமிழகத்தில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தர்றாங்களா இல்லையா அப்படின்னு ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.